இது வந்து கசப்பு துவர்ப்பு அந்த மாதிரிலாம் எந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து வித்தியாசமானலாம் தெரியாது நீங்கள் சமைச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ அதனால் எப்பயும் நீங்கள் நம்ம உணவுலலாம் என்ன டேஸ்ட் நம்ம நாக்கு வந்து எதிர்பார்க்குதோ அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா உணவுலையுமே இதை சேர்த்திங்கனாலும் கிடச்சிரும். அதனாலன்னு பயப்பட தேவையில்லை. சிட்டியில் அந்த காலத்தில் கீரைங்களுக்கு பேர் வச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் இருக்கிற மெடிசினல் பெனிஃபிட்டு அந்த பேர்லேயே உள்ளடங்குற மாதிரி தான் நிறைய கீரைகளில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது மாடியில் நிற்கிறேனே மாடியில் சமைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிப்பீங்க, மாடியிலாம் சமைக்கலாம், நம்ம கீழே போய் கிச்சன்லாம் சமைக்க போகிறோம். ஆனால் சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் சமைக்க போகிற விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கடகடன் மாடிக்கு வந்துட்டேன். என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாம் கிரீட்டிங்ஸ், வெல்கம் டு மை டைம் அண்ட் தாட்ஸ். வீடியோக்குள்ளே உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் ராகவி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் தம்ப்னெயில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் ஓரளவுக்கு ஏதோ பண்ண போகிறேன் இந்த கீரையை வச்சு அப்படின்னு. ஸோ என்ன மாதிரியான கீரை, அதில் என்னெல்லாம் மெடிசினல் பெனிஃபிட் இருக்குது, அது சாப்பிட்றதுனால என்ன பயன், ஏது பயன், அண்ட் அதில் எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் வீடியோக்குள்ளே போய் தான் உங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு பேனரை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்துடுறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ கன்டினியூ பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை ஒரு தடவை தட்டினீங்க போதும், நான் எங்கள் வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு உடனே அங்கே டிங் அப்படின்னு பெல் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதை கீரை அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து மூலிகை மரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு மரம் மாதிரி வளரும். அண்ட் இதோட இலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புளிய மரத்தோட இலை மாதிரியே இருக்கும், சின்னதாக இருக்கும், ஃபெதர் டைப்பில் இருக்கும். இதை வந்து எப்படி கிள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்படி உருவிக்கலாம். இப்படி உருவிட்டீங்க அப்படின்னா இப்படி தனித்தனியாக வந்துடும். இதை வச்சு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சிட்டு வரேன் இல்லையா மரத்துலேருந்து, இது அப்படியே தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு ஒரு துணி மேலேயோ இல்லை ஒரு பேப்பர் மேலேயோ இல்லை உங்களோட ஜஸ்ட் கவுண்டர் டாப் மேலே கூட அப்படி போட்டு வச்சிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் காஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் உருவி போட்டு சமைச்சிக்கலாம். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாத நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய இங்கிலீஷ் நேம், பொட்டானிக்கல் நேம், சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு ஏகப்பட்ட நேம் இருக்குது. இதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு தான் நான் ரெசிபி செய்ய போகிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் கூட சர்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கிலீஷ் நேம்லாம் தேடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் வாத நாராயணன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதை பற்றின பெனிஃபிட் A to Z வந்துடும். ஸோ இதில் என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்றத நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறோம். அப்புறம் இதோட மருத்துவ பயன் என்ன அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இது வந்து துவையல் செய்யலாம், சாம்பார் வைக்கலாம், காரக்குழம்பு வைக்கலாம், அப்புறமா வந்து கேவுர் மாவில் சேர்த்து தோசையாக செய்யலாம், அடையாகவும் செய்யலாம், வடை செய்யலாம், அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. இதுலேருந்து வந்து சூப் செய்வாங்க, இதோட சாறு எடுப்பாங்க, அப்புறம் தைலம் காய்ச்சுவாங்க, இந்த மாதிரி இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். ஸோ ஏன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து வாதம், பித்தம், அப்புறம் இன்னும் ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இந்த மூணும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு எந்த உடலில் எந்த ஒரு வியாதியுமே இல்லாமல் நம்மளோட உடம்பு வந்து ஹெல்த்தியாக மூவ் ஆகிட்ருக்குமா. ஸோ இதோட பேர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாத நாராயணன் அப்படின்னு தான் இருக்குது இல்லையா. ஸோ வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கறதுக்கான ஒரே மூலிகை கீரை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீரை தான். நீங்கள் வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கீரையை எந்த ஒரு விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். மலம் அப்புறம் சிறுநீர் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒழுங்காக வெளியேறாது. அதாவது சில பேருக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், யூரின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்க கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து இந்த கீரையை ரெகுலராக மாதத்தில் வந்து ஒரு 2-3 தடவை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்ணும். அப்படி இல்லைனா மாதத்தில் ஒரு 2-3 தடவையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து முழுமையாக தீருமா இந்த கீரையில். இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது, ஆனால் இதை எடுக்கும்போது இது வந்து முழுமையாக தீருது அப்படின்னு சொல்லி நிறைய ஆயுர்வேத ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. நிறைய நாட்டு மருத்துவர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த கீரையினால் இவ்வளோ யூஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டு வலி, அப்புறமா கை வலி, கால் வலி, அதான் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாதத்தினால அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டாங்கன்னா எழுந்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்துப்பாங்க. இப்போ நம்மளாம் உட்காந்தோம்னா டக்குன்னு எழுந்துருவோம். ஒரு சில பேர்லாம் ரொம்ப நேரம் அவங்க உட்காந்தாங்கன்னா எழுதுறதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வாத பிரச்சனை இருக்கிறதுனால தான் வருமா. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த கீரை வந்து ஒரு பெஸ்ட் மெடிசன். அப்புறம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து சொரிய
சோரியாசிஸ் அதாவது படர்தாமரை சொறி சிறங்கு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து இதை வந்து சார் எடுத்து மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குணமாயிடுமா. அப்புறம் பார்த்திங்கன்னா இதையே வந்து கொஞ்சம் வேப்பிலை போட்டு அப்புறம் பூண்டு மிளகு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாகவும் உள்ளே எடுக்கிறதுனாலையும் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாளாக மோஷனே போகலை, இல்லை வயிறு சரியில்லை, ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, பேசும்போது வாயில் ஸ்மெல் வருது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இது ரொம்ப நல்லது இல்லையா அதனால் நிறைய எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா இது சாப்பிட்டாலே கண்டிப்பாக வந்து அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகும். இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்துடும் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு அடாசும் வந்து வயிற்றில் இருக்காது. அதனால் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகிடும், ஸோ அதையும் பார்த்துக்கணும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் போகிறது ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது போகிறது வந்து நல்லது, உள்ளே இருக்கிற எல்லா கெட்டதும் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் அந்த வகையில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன பட்டாணி அளவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து அதாவது வாத பிரச்சனை நரிவாதம் சாதா கை கால் வாதம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இது வந்து அதாவது இது பூண்டு மிளகு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அரைச்சி லேகியம் மாதிரி ஆக்கி சாப்பிட்லாமா. ஸோ அப்படி சாப்பிட்றவங்க பட்டாணி சைஸ்க்கு தான் எடுத்துக்கணுமா. அப்புறமா வந்து பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணும். அப்புறம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப ஓவராக டென்ஷன் ஹைப்பர் டென்ஷன் ஆகிறாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து தீரும். அப்புறம் நகை சுத்தி இருக்கு இல்லையா, ஸோ நகை சுத்திக்கு வந்து என்ன மெடிசன் எடுக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நகை சுத்தி இருக்கிறவங்க வந்து இதோட சாரை வந்து அந்த நகை சுத்தியில் விட்டாங்கன்னா கூட நகை சுத்திக்கு வந்து ரொம்ப மெயின் மெடிசன் இது தான் அப்படின்னு கூட வந்து ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த வாத நாராயணன் கீரை வந்து நம்மளுக்கு வந்து போக்குது. அதனால் இது வந்து அட்லீஸ்ட் பசங்க இருக்கிற வீட்டில் வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு தடவையாவது உங்களுக்கு எங்கன்னா கிடச்சிது அப்படின்னா செஞ்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கட்டு 20 ரூபா 25 ரூபா அப்படின்லாம் விற்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இப்போ நம்ம வீடியோ பார்த்ததுனால ஓரளவுக்கு இதோட இதை பற்றின விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். டீப்பாக தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடச்சிது அப்படின்னா வாங்கி எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடை செய்ய போகிறேன். ஸோ கேவுரு மாவு இருக்கு இல்லையா அதில் இதை ஆட் பண்ணி நான் அடை செய்ய போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இது பிடிச்சி போயிருந்தது உங்களுக்கு, இதை வச்சு இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம இதை வச்சு இன்னும் என்னெல்லாம் ரெசிபி பண்ணலாம்னு நான் சொன்னோம் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போயிட்டு இதை வச்சு சூப்பரான ஒரு அடை இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த அடையை. ஸோ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வாத நாராயண கீரையை வச்சு கேவுரு அடை தான் செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இப்படி இலையை மட்டும் உருவி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால வெறும் இலையை மட்டும் உருவி எடுத்தால் போதும், திருப்பி வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போது இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணி அடை செய்ய போகிறேன் அப்படின்னு இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் ஆகிட்ருக்கும். ஒருவேளை ஸ்பீடாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு வானல் வந்து லேசாக சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஒன்று கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம், இல்லை நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணெய் வந்து லேசாக சூடு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து எப்பயும் போல் நம்ம தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் போடுவாங்க, பச்சை மிளகா அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பசங்க வந்து சாப்பிட்ல அப்படின்னா எடுத்து போட்டுடலாம், அண்ட் பெரியவங்க வந்து இந்த மிளகாவோடையே அப்படியே சேர்த்து சாப்பிட்றலாம் அப்படின்றதுனால நான் காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணிட்டு மோர் மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கூடவே வந்து சும்மா வாசனைக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் பருப்பு வந்து கலர் மாறணும், அப்புறம் இந்த மோர் மிளகாவும் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வாசனை எடுத்து கொடுக்கணும் வறுபட்டு. பருப்பு லேசாக கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போது வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அடுத்து நம்ம இந்த வெங்காயத்தையும் இதை வந்து ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து இதில் பாதி உப்பு போடணும், கேவுரு மாவில் பாதி உப்பு போடணும். இதில் ஃபுல் உப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா மாவில் போடவே தேவையில்லை,
ஸோ மறந்துட போகிறோம் அப்படின்றதுனால நான் எப்பவுமே இதில் பாதி போடுவேன், அதில் பாதி போடுவேன். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லேஸாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் உங்களுக்கு வெங்காயம் மேலே அந்த ஷைனிங்காக, அந்த மாதிரி வந்தாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது இந்த கீரையும் நான் ஆட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கரெக்டாக 2-3 நிமிஷம் வதக்கணும்னா போதும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா சுருளை உங்களுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன். மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் இந்த கப்பில் சரியாக 3 கப் அளவுக்கு, அதாவது இப்படி தலை வெட்டி 3 கப் அளவுக்கு கேவுரு மாவு எடுத்திருக்கேன். இதை போட்டுட்டு அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அதில் ஏற்கனவே பாதி உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுட்டு போடணும். இதில் ஒரு பாதி உப்பு போட்டுடுறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது கொஞ்சம் சூடு ஆறட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களால் பிசைய முடியும், இல்லைன்னா பிசைய முடியாது. ஸோ இப்போ நான் இதை எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறமா நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அதே மாதிரி தான் பிசையணும். நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். மாவு வந்து நான் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருக்கேன். கடை மாதிரி தட்டுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வீட்டில் வாழை மரம் இருந்தது அப்படின்னா வாழை இலையில் கூட நீங்கள் அழகாக எண்ணெய் தேய்ச்சிட்டு அடை மாதிரி தட்டிக்கலாம். குக்கர் வாங்கும் போது நான் பருப்பு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் கொடுப்பாங்க, ஒரு பேசன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிட்டு இப்படி திருப்பி வச்சுட்டு நம்ம வீட்டிலலாம் துணி போட்டு இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த இட்லி துணி, அந்த இட்லி துணியும் வாஷ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இது மேலே போடுறேன். இது மேலே போட்டுட்டு அப்படியே எடுத்து இது மேலேயே நம்ம வந்து தட்டி தட்டி அடை போட்டுக்கலாம். உங்களுக்கு வாழையில் இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டு, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ வாழையில் போய் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி எதனா ஒரு பேசனோ நீங்கள் வந்து கவுத்து போட்டு அதுக்கு மேலே இட்லி துணியை வந்து ஈரப்படுத்தி போட்டுட்டு கூட நீங்கள் வந்து இது மேலேயே அடை தட்டிக்கலாம். இது மாதிரி சப்பாத்திக்கு நம்ம சப்பாத்தி தீத்துவோம் இல்லையா, அந்த உருண்டை பிடிப்போம்ல, அதே மாதிரியே உருண்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி தீத்திட்டே வந்தீங்க அப்படின்னா அது அழகாக எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போது ஒரு தோசை தவா வச்சிட்டோம். நான்ஸ்டிக் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் சாதா தோசைக்கல்லில் கூட தாராளமாக அடை போட்டு எடுக்கலாம். உங்களுக்கு ஒட்டெல்லாம் செய்யாது. நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் நல்லா தெரியணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த கல் வச்சுருக்கேன். இப்போது இதில் ஆயில் கிரீஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆயில் இந்த ஆயில் பாட்டில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்திருக்கும். இது வந்து செஃப்ஸ் பாஸ்டிங் ஆயில் ப்ரெஷ் வித் வந்து உங்களுக்கு இந்த கண்டெய்னரோடு கிடைக்குது. இதை பற்றி டீட்டெயில்டாக ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கார்ட்லையும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே நான் இதில் கவுத்து போட்டுருவேன். போட்டுட்டு இந்த டின் எடுத்துகிட்டு இந்த துணியை தூக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அடை அழகாக அதில் பிளேஸ் ஆகிடும். ஸோ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் அப்படின்னு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பணும். இப்போவே திருப்பணும் அப்படின்னா உடஞ்சோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். ஒரு சைடு நல்லா வெந்துட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நான் வந்து உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சுனாலே வெந்துடுது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் ஹையில் வைக்காதீங்கன்ற, ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், பட் உள்ளே வந்து உங்களுக்கு வெந்திருக்கவே வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வந்து நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி இப்படி அமைக்க அமைக்கி விட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உள்ளேயும் நல்லா வெந்து வந்துடும். தடியாக தான் போடணும் அப்படின்னு இல்லை. ஒருவேளை மெலிசாக சாப்பிட பிடிக்கிறவங்க இன்னும் கூட நீங்கள் மெலிசாக தட்டிக்கலாம். நான் வந்து இந்த திக்னஸில் போட்டிருக்கேன். பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மெலிசாக கூட போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன். ஹெல்த்தியான வாத நாராயணன் கேவுரு அடை ரெடி. கூடவே வந்து விருப்பப்படுறவங்க ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடைக்கு தொட்டுக்க அப்படின்னு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். கேவுரு வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ குளிர்ச்சி தை, நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா தயிர் வெங்காயம் போட்டு ரைத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைத்தா வச்சு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் கேவுரு மாவு குளிர்ச்சி அப்படின்றதுனால தயிர் வெங்காயம் எடுத்துக்கிட்டால் ஒரு சில பேருக்கு இன்னும் ரொம்ப குளிர்ச்சி ஆயிரும். அப்படி இருக்கவங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அது ரெண்டும் நல்ல பக்கா காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு பேசிக்கான தக்காளி சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி கூட கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஏன்னா வெறுமையே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தாளிச்சு தானே செய்கிறோம். ஸோ அதனால் பிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு நான் பிக்கிறத பார்த்தாலே தெரியும் வள வளன்னு தான் இருக்குது.
ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா பசங்களும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எப்பயும் போல தான் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்கிறத உங்களுக்கு அந்த கீரை கலந்ததுனால ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு தெரில. எப்பயும் நம்ம சாப்பிட்ற கேவுரடை மாதிரி தான் இருக்குது. எப்பயும் செய்கிற கேவுரடை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம முருங்கைக்கீரையை இதே மெத்தடில் முருங்கைக்கீரையை போட்டு செய்வோம். ஸோ அதுதான் எப்பயும் நார்மலாக நம்ம செய்கிற கேவுரடை. அதுக்கு பதிலாக இன்றைக்கி இந்த கீரையை வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படின்னு இல்லாமல் ஈவினிங் ஒரு ஸ்நாக் டைம் கூட இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனேவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு வீட்டில் கொடுத்துட்டு எல்லோரும் எப்படி சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை எப்பயும் போல் கமெண்ட்டில் மறக்காமல் என்கிட்ட சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுறேங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து விட பெற்று அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ யூ சூன்.